ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஒலிச்சு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் 30ஆம் தேதியான புதன்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்ததாக காங்கிரஸ் தெரிவித்த புகார்கள் நிராகரிப்பு. பொறுப்பற்ற குற்றச்சாட்டுகளால் குழப்பமும் அமைதியும் ஏற்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. ஈரோட்டிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு போதிய பேருந்துகள் வழங்கப்படாததால் பொதுமக்கள் அவதி. திருப்பூரிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு போதிய பேருந்துகள் இல்லாததால் தனியார் டிராவல்ஸ் வாகனங்களில் அதிக கட்டணம் வசூல். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா மீது தேர்தல் ஆணையத்தில் புகார். பாஜகவின் பிரச்சாரத்திற்கு அரசு இயந்திரங்களை பயன்படுத்துவதா என திரிணாமுல் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. முத்துராமலிங்க தேவரின் குருபூஜையை ஒட்டி பசும்பொன்னில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மரியாதை. தேவர் குருபூஜையை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். அனைத்து கூட்டுறவு விற்பனை பண்டகை சாலைகளில் இன்று முதல் தீபாவளி சிறப்பு தொகுப்புகள் விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திடீர் கனமழை, தீபாவளி விற்பனை முற்றிலும் பாதிப்பு. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் தீபாவளி தரைக்கடை வியாபாரிகள் அவதி. புதுக்கோட்டையில் நகைக்கடையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். போலி ஹால்மார்க் முத்திரையிடப்பட்ட நகைகளை விற்பனை செய்ததாக அதிகாரிகள் அதிரடி சோதனை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். பேருந்துக்காக மணிக்கணக்கில் காத்திருப்பதாக பயணிகள் புகார். சென்னையில் நேற்று பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று அரை நாள் மட்டுமே செயல்படும். தீபாவளியை முன்னிட்டு அரை நாள் விடுமுறை அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லி மேற்கு வங்கம் மாநிலங்களில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு உதவ முடியாது. இரு மாநில அரசுகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணையாது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. பிரதமர் நரேந்திர மோடி பொது சுகாதாரம் குறித்து தவறாக பேசி அரசியல் செய்வது சரியல்ல. டெல்லி அரசு அனைவருக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை அளித்து வருவதாக கெஜ்ரிவால் பதிலடி. புவிசார் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்திய ராணுவம் தயாராக இருக்க வேண்டும். ராணுவ தளபதிகள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். நவம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய திரைப்படங்களின் படப்பிடிப்புகளை தொடங்க வேண்டாம். அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வலியுறுத்தல். உலகில் 1/3 மரங்கள் அழியும் நிலையில் உள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். 192 நாடுகளில் உள்ள மரங்கள் அச்சுறுத்தலின் கீழ் உள்ளதாக ஐநா பல்லுயிர் மாநாட்டில் தகவல். தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் வசதிக்காக இன்று தாம்பரத்திலிருந்து நாகர்கோயிலுக்கு சிறப்பு ரயிலில் இயக்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் திருச்செந்தூரில் பக்தர்கள் தங்கும் விடுதி அறைகளுக்கு முன்பதிவு நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. உலகில் பல்வேறு பகுதிகளில் இன்ஸ்டாகிராம் சேவை முடங்கியது. ஆயிரக்கணக்கான இன்ஸ்டாகிராம் பயனாளர்கள் வலைதளங்களில் புகார். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. ஒருநாள் தொடரை கைப்பற்றி T20 தோல்விக்கான இந்திய அணி பதிலடி. பெங்கால் புனே அணிகளுக்கு இடையான புரோ கபடி போட்டி டிரா. டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு புல்ஸ் வெற்றி. பாரிஸ் மாஸ்டர் டென்னிஸ் அல்காரஸ் சிட்சிபாஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 75 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் 92 ரூபாய் 34 காசுக்கும் விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 480 அதிகரித்து அதிகபட்சமாக 59,000க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை பொறுத்தவரை 1 கிராம் 1 ரூபாய் அதிகரித்து 108க்கு விற்பனையாகிறது. குறிப்பிடத்தக்கது.